கர்நாடக மாநிலம் மங்களூருவை பூர்வீகமாக கொண்ட ஐஸ்வர்யா ராயின் தாய்மொழி துலு ராணுவ அதிகாரியான கிருஷ்ணராஜ் விருந்தா தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி மகளாக பிறந்த இவருக்கு ஆதித்ய ராய் என்ற ஒரு சகோதரர் உண்டு இவர் இன்ஜினியர் ஐஸ்வர்யாரா சிறுமியாக இருந்தபோது அவரது குடும்பம் மங்களூரிலிருந்து மும்பைக்கு குடிபெயர்ந்தது அங்குள்ள ஆரிய வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியிலும் அதன் பிறகு ஜெய்கின் கல்லூரியிலும் டிஜி ரூபரேல் கல்லூரியிலும் படித்த ஐஸ்வர்யா படிப்பிலும் சூட்டி பள்ளி ஆண்டு இறுதித் தேர்வில் தொண்ணூறு சதவீத மதிப்பெண்கள் பெற்றார் விலங்கியல் பாடத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட அவர் படிக்கும்போதே இசை மற்றும் நடனம் கற்றார் மருத்துவம் படிக்க அவருக்கு விருப்பம் ஆனால் கட்டிடக்கலை படிப்பதற்காக ரச்சனா சன்சத் அகாடமி கட்டிடக்கலை கல்லூரியில் சேர்ந்தார் அங்கு படித்து கொண்டிருக்கும் போதே மாடலிங் தொழிலில் ஈடுபட்டார் அழகும் அறிவும் சேர்ந்த ஐஸ்வர்ய ராய்க்கு அந்த தொழில் அவரது வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச மாடலிங் போட்டியில் வெற்றி பெற்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நடிகர் அமீர் கான் நடிகை மகிமா சௌத்ரி ஆகியோருடன் இணைந்து பெப்சி விளம்பரத்தில் தோன்றினார் அந்த விளம்பரத்தில் ஹாய் ஐ எம் சஞ்சனா என்று அவர் கூறிக்கொண்டு வருவார் இது அவரை மிகவும் பிரபலமாக்கியது அதற்கு முன்னதாக ஒன்பதாவது வகுப்பு படிக்கும்போதே பென்சில் விளம்பரத்தில் ஒன்றில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய அழகிப் போட்டியில் கலந்து கொண்ட ஐஸ்வர்யா ராய்க்கு இரண்டாம் இடமே கிடைத்தது அந்த போட்டியில் சுஷ்மிதா சென் வெற்றி பெற்று இந்திய அழகு ராணியாக கிரீடம் சூட்டினார் அதன் பின்னர் அவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற அழகிப் போட்டியில் பிரபஞ்ச அழகியாக மிஸ் யூனிவர்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐஸ்வர்யா ராயின் சாம்பல் நிற கண்கள் சக்தி வாய்ந்தவை என்றும் கண்களாலேயே அவர் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி விடுவார் என்றும் சில இயக்குநர்கள் சொல்வதுண்டு பொதுமக்களிடையே கந்தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஐஸ்வர்யா தனது கண்களை தானம் செய்துள்ளார் லண்டனில் உள்ள மேடம் துசாட்ஸ் மெழுகு சிலை அருங்காட்சியகத்தில் ஐஸ்வர்யாவின் சிலையும் இடம்பெற்றுள்ளது பாலிவுட்டில் தனது மாமனார் அமிதாப் பச்சனை அடுத்து ஐஸ்வர்யாவுக்குத்தான் இந்த கௌரவம் கிடைத்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இணையதளத்தின் மூலம் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பில் உலகின் மிகவும் அழகான பெண்ணாக ஐஸ்வர்யா தேர்வு செய்யப்பட்டார் இதேபோல் சில வெளிநாட்டு பத்திரிகைகளும் உலகின் அழகான பெண்ணாகவும் கவர்ச்சியான தோற்றம் கொண்ட பெண்ணாகவும் அவரை தேர்வு செய்துள்ளன இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது ஃபிலிம்ஃபேர் விருது பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள ஐஸ்வர்யாவுக்கு பிரான்ஸ் அரசு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் செவாலியர் விருது கொடுத்து கௌரவித்தது ஐஸ்வர்யாவை ஆஷ் என்றும் ஐஸ் என்றும் ஊடகங்கள் குறிப்பிடுவது உண்டு ஆனால் அதையெல்லாம் அவர் அவ்வளவாக விரும்புவதில்லை ஐஸ்வர்யா என்ற நல்ல பெயரை சிதைப்பதை நான் விரும்பவில்லை என்று அவரே கூறியிருக்கிறார் அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யாவும் ஏற்கனவே இரு படங்களில் இணைந்து நடித்திருந்த போதிலும் தூம் இரண்டு படத்தில் நடித்த போதுதான் அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி அவர்களுக்கு நிஜதாதம் நடந்ததாக தகவல்கள் வெளியானது பின்னர் அதை அமிதாப் பச்சன் உறுதி செய்தார் அதன் பிறகு அதே ஆண்டில் ஏப்ரல் இருபதாம் தேதி இந்து முறைப்படி அவர்கள் திருமணம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் எய்ட்ஸ் நோய் தாக்குதலிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஐநா சர்வதேச குழுவில் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டார் இதேபோல் பல்வேறு அமைப்புகள் நிறுவனங்கள் சார்பில் சர்வதேச தூதராக பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஐஸ்வர்யாவராயும் இடம்பெற்றார் இந்திய நடிகை ஒருவர் இந்த குழுவில் இடம்பெற்றது இதுவே முதல் முறையாகும் பல நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்துள்ள ஐஸ்வர்யா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார் அன்று சுஷ்மிதா சென்னிடம் தோல்வியடைந்த ஐஸ்வர்யா ஐம்பதை வயதை நெருங்கும் நிலையிலும் சினிமாவில் மிகவும் விரும்பப்படும் நடிகையாக இன்றும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்